ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ் வெல்கம் டு எஸ்கேடி கிராஃப்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வேஸ்ட்டாக இருக்கிற இந்த ஹேர்பேண்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம். அதுவும் ஆட்ரி கிளே யூஸ் பண்ணி நம்ம டெக்கரேட் பண்ணலாம். ஓகே, ஆட்ரி கிளே வச்சு கிராஃப்ட் பண்ணிடுறோம் நாளாகிறதுல. இன்றைக்கி நம்ம ஆட்ரி கிளே கிராஃப்ட் வந்து பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிக்ரல் மோடலேட் ஆட்ரி கிளே வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன். எடுத்து நான் ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பூ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த மோல்டெல்லாம் இல்லாமல் ஒரு கிராஃப்ட் ஐடியா வந்து போட்டிருக்கோம், பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஃப்ளவர்ஸ்லாம் எப்படி செய்கிறது மோல்டு இல்லாமல் அப்படின்ற வீடியோ வேணுனாலும் கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் அந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணுறேன். மோல்டு எல்லாமே இல்லாமல் நம்ம ஆட்ரிக்லேயே வச்சு ஒரு ஆர்ட் வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இலை, கொஞ்சம் சின்ன பூ, அதை விட சின்ன பூ, கொஞ்சம் பெரிய பூ வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஹேர்பேண்ட் எடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டிக் பண்ணுறேன்னா பெரிய பூ ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்துலலாம் சின்ன சின்ன பூ ஸ்டிக் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்செப்டில் தான் ஸ்டிக் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு மோல்டு இல்லைன்னா உங்களுக்கு வீட்லேயே ஃப்ளவர்ஸ் செய்ய தெரியணும் அப்படின்னா அதையுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் கூடிய சீக்கிரத்தில் மோல்டே இல்லாமல் ஒரு ஆர்ட் வந்து அப்லோட் பண்ணுறேன். வேணும் அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முழு ஃப்ளவரையுமே நான் ஊட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு லாவெண்டர் கலர், பிங்க் கலர், கோல்டன் கலர் எடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச என்ன கலர் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பெரிய பூக்கு எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மல்டிபிள் கலராகவும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரே கலரே எல்லா பூக்குமே கொடுக்குறது அந்தளவு கொடுக்கலாம். பார்க்குறதுக்கு அதுவுமே நல்லா சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் நான் லீவ்ஸ் எல்லாம் நான் வந்து பூக்கு பக்கத்தில் தான் ஒட்டியிருப்பேன். அது பார்க்குறதுக்கு அவ்வளோவா நல்லா இல்லை. ஸோ அதனால் ரெண்டு கார்னருக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லீஃப் ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் லீஃப் எல்லாம் செஞ்சு வச்சுக்கோங்க. செஞ்சு வச்சுட்டு பிடிச்ச இடத்துல ஒட்டிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிங்க் கலர் பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நான் அந்த லாவெண்டர் கலர் எடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ்க்கெலாம் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். லாவெண்டர் இல்லைன்னா பர்பிள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிங்க்குக்கு காம்பினேஷனாக இருக்கிற கலராக பார்த்துக்கோங்க. பிங்க்குக்கு காம்பினேஷன் லாவெண்டர், க்ரீன், இந்த மாதிரி சில லைட் கலர்ஸ் வந்து காம்பினேஷனாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து கலர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாவெண்டர் கலரை கொடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக நான் ஒரு அஞ்சு பீட் எடுத்து வச்சுருக்கேன் முத்து. அதை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிங்க் கலரில் பூ செஞ்சுருந்தோம் இல்லையா, அதுக்கு நடுவில்லாம் ஃபெவிகால் அப்ளை பண்ணி நான் ஒட்டிக்கிறேன். உங்கள் கிட்டே இந்த முத்து இருந்துச்சு அப்படின்னா இதை ஒட்டிக்கோங்க, இல்லைன்னா ஹாஃப் பீடு இருக்கும் அதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம
முழுசாக ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ லாவெண்டர் கலர் பூக்குமே நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் கோல்டன் கலர் எடுத்துட்டு என்கிட்ட ஒரு தின் ப்ரஷ் இருந்துச்சு, அதுக்கு பின்னாடி சின்னதாக ஒரு கோல்டு குட்டியாக வந்து நம்ம எடுத்து வைக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா நான் கோல்டன் கலரில் டிப் பண்ணி நடுவில் லாவெண்டர் கலர் பூக்கு நடுவில் வச்சுக்கிறேன். இதுக்கு நீங்கள் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ஆனால் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணால் நம்மளோட பூ வந்து மறைஞ்சிடும். அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி பெயிண்ட் எடுத்து சின்ன சின்னதாக எடுத்து வைக்கிறது நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முழுசுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கோல்டன் கலர் கொடுத்து முடிச்சிட்டேன். பார்க்குறதுக்கு கிட்ட ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்கள் தலையில் வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை அப்படின்னா கேர்ள்ஸ் குட்டீஸ்க்கு நீங்கள் வந்து இதை ப்ரெசென்ட் பண்ணுறதா இருந்தாலும் ப்ரெசென்ட் பண்ணலாம். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் செஞ்சு வைக்கும்போது ஏதாவது வெளியே போகிறீங்கன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.